அண்ணனே வந்து இப்படி ஒரு படம் எடுக்க போறாரு, அவரே பயமுறுத்தினாரு என்கிட்ட வந்து ஒரு நாள், பொன்னியின் செல்வன் எல்லாம் பண்ணிட்டு வேற என்னடா பண்ண போற அப்படின்னாரு. நான் பயப்படல, ஏன் தனி ஒரு ஒன்று பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த மாதிரி அண்ணா இருக்கும் போது நமக்கு என்ன இருக்குது, பயம் ஒன்றும் இல்லை, ஜெயம் மட்டும்தான். தேங்க்யூ சார், ஞானம் இல்லாது சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங், யூஆர் லைக் எ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கார்த்தி தேங்க்யூ, அண்ணு தேங்க்யூ ஸோ மச். வந்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது. இந்த படம் நான் ஏன் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஜானர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் செலக்ட் பண்ணல, ஜானர் தான் என்ன செலக்ட் பண்ணிச்சு, இந்த கதைக்கு இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு அதுதான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல கதை அதுக்கான ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை எப்போவுமே. ஸோ இந்த நல்ல கதை என்ன செலக்ட் பண்ணியிருக்கு அது கரெக்டுன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அது நல்லபடியாக தான் வரும்ன்ற பெரிய எண்ணம் எனக்கு இருக்குது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் நான். ஸோ இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸ்னீக் பீக் எப்படி பார்த்தது? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதோட பல மடங்கு படம் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், பிடிக்கும் கண்டிப்பாக. 28ஆம் தேதி தியேட்டரில் பார்க்கலாம், உங்கள் கூடலாம் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். வேற ஏதாவது கேள்வி என்ன ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். நீங்கள் இந்த பால் எதுக்கா 28ஆம் தேதி வரும், உனக்கு அதுக்கு ஆன்சர் வரும். மியூசிக் ஏ ஆட வைக்க போறீங்க. பின்னாடி நடிச்சிருக்காரு, நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா அதுல ஒரு பங்கு அவருக்கும் இருக்கு. சோ மிஸ் யூ யுவன், மிஸ் யூ சோ மச். கண்டிப்பா, ஏன்னா மியூசிக் தான் வந்து அந்த படத்தை அப்படி எலிவேட் பண்ணும் இல்லையா, அதுவும் பிஜிஎம் வந்து என்ன சீன் வருதோ அந்த பிஜிஎம் வரும்போது தான் நம்மள ரியாக்ட் பண்ண வைக்கும். சோ இந்த படத்துல எப்படி வந்திருக்கு சார்? பயங்கரமா வந்திருக்கு. ஏ அம்மா, எம்டி பிளாக் ஸ்கிரீன் வந்தாலே யுவன் மியூசிக்ல பயங்கரமா இருக்கும், டெரரா இருக்கு. ஏன்னா வந்து படம் ட்ரெய்லர் ஸ்னீக் பீக்லாம் பாக்குறதுக்கே பயமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. சோ நீங்க கதை கேட்கும் போது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் த்ரில்லர் கதையா கேட்டா கேட்கவே முடியாது. த்ரில்லருன்றது பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அங்கங்க இருக்கிற சினிமா நாலேஜ் கத்துக்கிட்ட நாலேஜை வச்சுதான் நம்ம ஜோடிச்சு பார்க்கணும், அதுல புரிஞ்சுக்கிட்டது தான் இது. சோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் படம், பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும் படம். ஓகே, சோ பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு ரோல் வந்து பல பேருடைய கனவு இல்லையா, அதை நீங்க பிளே பண்ணிட்டீங்க அண்ட் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க எல்லாரும். உங்களுக்கு
நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் புது புது ஜெயமரடி நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஒரு படத்துல இருந்து இன்னொரு படம் கண்டிப்பா யூ மேக் ஷூர் இட் இஸ் டிஃபரண்ட் அது கரெக்டரா இருக்கட்டும் கெட்டப்பா இருக்கட்டும் அது வந்து நீங்க கான்ஷியஸா எடுக்கிற டிசிஷனா இல்ல உங்களுக்கு அமைதான் எனக்கு தெரியல ஆனா ஒவ்வொரு படங்களையும் வித்தியாசமான புது புது ஜெயமரடி பாத்துட்டு இருக்கோம் அது எப்படி சார் நீங்க தான் அது டிசிஷன் மேக்கர் அதான் எனக்கு வேலைக்கு போறதுக்கு போர் அடிக்க கூடாது சில பேர் போர் அடிச்சதுனால வேலைக்கு போவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா வேலைக்கு போறதுக்கு போர் அடிக்க கூடாது நான் திருப்பி திருப்பி போய் ஒரே மாதிரி நடிச்சு ஒரே கேரக்டர் பண்ணிட்டு இருந்தா எதுக்குடா அப்படின்னு தோணக்கூடாது தோண வாய்ப்பு இருக்கு அதனால இப்பவே வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து பொறுமையா வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு சூப்பர் அண்ட் எல்லாரையும் பத்தி சொன்னீங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களுடைய நயன்தாரா பத்தி சொல்லல யா ஒரு சூப்பர் ஹிட் காம்போ நீங்க ரெண்டு பேரும் யா நயன் தனி ஒருவனுக்கு அப்புறம் இந்த படத்துல பண்ணியிருக்கோம் இறைவன்ல இந்த சம கேரக்டர் அவங்களுக்கு அது அவங்க பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஆக்சுவலாக நயன் வந்து இப்போ ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த படம் எதுக்கு அவங்க பண்ணாங்கன்னு அது மேபி நானாக கூட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது அதாவது கதை மேலே வச்சிருந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவங்களுக்கு இன்னும் அமித் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு இருக்கிற ஒரு அந்த ஒரு சின்சியர் தாட்டு தான் ஸோ இது ரெண்டு தான் அவங்கள இந்த படம் பண்ண வச்சிருக்கு சூப்பர் ஸோ ஜெயமரவி அவர்கிட்ட பேசினா பேசிட்டே இருக்கலாம் அவ்வளவு ஜாலியான ஒரு கேரக்டர் என்ன அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்களை எப்பவுமே ஹாப்பியா கம்ஃபர்டபுளா பயங்கர ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுவீங்க ப்ளீஸ் பி தி சேம் ஆல்வேஸ் யூ ஆல் லவ் யூ சோ மச் ஃபார் தட் மை ஃபேவரட் தேங்க் யூ வேற மாதிரி இருக்க தெரியாது தேங்க் யூ அண்ட் இந்த நேரத்துல ஐ வுட் லைக் டு கால் தி டைரக்டர் ஆன் ஸ்டேஜ் டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார் வாங்க சார்